வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். இங்கே நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி அமைப்பாளர் தோழர் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள், வணக்கம். வணக்கம் தேவா. மேடம், சமீபத்துல மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு போலி சாமியார், ஒரு ஆசாமி கைது செய்யப்பட்ட விவகாரத்தை பார்த்திருப்பீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பேசிய கருத்துக்கள் ஒரு பக்கம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அரசு ரியாக்ட் பண்ணிருக்காங்க, அவரை கைது செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு காவல்துறை கஸ்டடி எடுத்து விசாரிக்கவும் போறாங்க. இவர் பேச்சை நியாயப்படுத்தக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். ஒரு டியோட்டிஸ் அண்ட் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க வலதுசாரிகளாரும் அவரை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த நிலைப்பாட்டையும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தாய்க்கும் மகனும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிய வீடியோஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இருந்தும் அவருக்கு முட்டுக் கொடுக்குற நபர்களும் தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நடந்திருக்கக்கூடிய நிகழ்வை, மகாவிஷ்ணுடைய உரைகள் எல்லாத்தையும், வீடியோஸ் எல்லாம் பெரும்பான்மையா பாத்திருப்பீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? முதல்ல இல்ல, முதலாவதா மகாவிஷ்ணு வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவும் வலைதளங்கள்ல, அவர் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா தமிழ் மக்களுக்கு அறிமுகமாகி இருந்த ஒருத்தர் சில பல காலங்கள் கழித்து இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பல கண்டங்களை கடந்து போய் மக்கள் கிட்ட வந்து அறநெறியையும் மெய்ஞானத்தையும் பரப்பிட்டு இருக்கிறவரு அப்படின்னு சொல்லி பரப்பி, இப்பெல்லாம் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னா யாருன்னா கூட ஒரு டிஜிட்டல் டீம் இருக்கணும், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாத்திலையும் ப்ரொமோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வர்ற காசுல பாதி வந்து ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணணும். இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை நோக்கி ஓடக்கூடிய கூட்டமும் இங்க இருக்குங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் மோட்டிவேட்டர் ஸ்பீக்கருங்கிறதே ஒரு ஒரு தராசு இல்லை, ஒரு இவாலுவேஷன் இல்லை. உண்மையா இவர் என்னத்த சொல்றாரு அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கறதுக்கான மனநிலை இல்லை, அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான், ஆனா போகக்கூடிய இடத்துங்கள்ல பிள்ளைகளுக்கான வாழ்வியல் கல்வியை குறித்து நான் பேசுறேன். ஆனா வாழ்க்கைக்கு தேவையான கல்விங்கிற பேர்ல இவங்க சொல்ற மறுபிறவியோ இல்ல முன்ஜென்மத்து பாவமோ புண்ணியமோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா பிறக்குறீங்க அப்படிங்கறத ஒரு சபையிலையோ ஒரு மாணவர்கள் மத்தியிலையோ பேசும்போது அறத்தின் பால் நின்று ஒரு ஆசிரியர் நேரடியாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுங்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை ஒரு பயம் கலந்த, எதிர்த்து கேள்வி கேட்காத, முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய தன்மையை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை புகுத்திக்கிட்டே இருக்கு. அந்த தேசிய கல்விக் கொள்கையை எப்படியாவது புகுத்திடணும். யாரும் எதிர்கேள்வி கேட்டக்கூடாது, யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது, யாரும் வந்து நம்மளை எதிர்க்க கூடாதுங்கிற மனநிலைமைய இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலே வளர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு பல கட்ட முயற்சியை இன்னைக்கு ஒன்றியத்துல ஆளக்கூடிய பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதியாதான் இந்த RSSல இருக்கக்கூடிய அமைப்புகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த மாதிரியான ஒரு கைகூலி கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்களை ட்ரைனிங்ங்கிற பேர்ல உள்ள போயிட்டு நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் சிந்திக்காதீங்க, அந்த மாதிரி மூளை செலவை செய்வதற்காகவே சிலரை உங்களுக்கே தெரியும், ஒரு ஆடை வளர்த்து எப்படி கசாப்பு கடைக்கு அனுப்புவாங்களோ அதே போலவே இங்க வந்து சில ஆடுகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள கசாப்பு கடைக்குன்னே வச்சிருக்கு இந்த சங்கிகள் கும்பல். அப்படி இன்னைக்கு கசாப்பு கடையில வந்து வெட்டப்பட்ட ஆடுதான் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவோட பேச்சு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் மத்தியில முற்பிறவை பத்தி பேசி நீங்க மாற்றுத்திறனாளியா பிறப்பீங்கன்னும் போது ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கார். அவர் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் மட்டுமல்லாது தொடர்ந்து தன்னுடைய கல்வி தரங்களை உயர்த்தி கொண்டே இருப்பவர். அவர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கார். மாணவர்களுக்கான சிந்தனை ஓட்டமும் அவருக்கான சுயமரியாதையும் இருந்ததுனாலதான் அந்த இடத்துல இது என்ன ஆன்மீக சொற்பொழிவா, இதை எப்படி மாணவர்கள் மத்தியில் நீங்க பேசுவீங்கன்னு எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு. முதல்ல தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்துல எங்களோட பாராட்டுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கோம். அடுத்த தினமே கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் நேரடியாக அந்த பள்ளிக்கு சென்று எங்க இடத்துலயே வந்து ஏன் ஆசிரியரையே நீ வந்து இழிவா பேசிட்டு போயிருக்கா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளை குறித்து அவதூறாக பேசி அவர்களை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசிய மகாவிஷ்ணுவின் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையராகவும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு முழுமையான விளக்கம் கேட்டு.
இப்போ ஒரு படி மேல போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாவிஷ்ணு நானே அவரோட பெற்ற முன்ஜாமீனை வந்து திரும்ப பெற்று நானே ஆஜராகி நானே வாதாடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இன்னைக்கு ஒரு செய்தி வெளி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து இன்னொரு வீடியோ இன்னைக்கு வைரல் ஆனது என்னன்னா, ஒரு தாய் வந்து மகனிடம் உறவு கொள்ளலாமா வேணாமா சொல்லுங்க, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க, அப்போ ஒன்னா இருந்தா குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அக்கா சகோதரர்களும் சகோதரனும் உறவு கொள்றதுனால தப்பு இருக்கா இல்லையா, இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு தெரியுமா, அருணகிரிநாதர் 1000 மட்டும் இல்ல 1000க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து புணர்ந்தவர், அவருக்கு அருளிய முருகப்பெருமான் வந்து இவருக்கு அருள் கொடுத்தவர் வந்து அவர் முட்டாளா இல்ல இவர் முட்டாளா, இதை பார்த்துக்கிட்டு இருக்க நாம முட்டாளா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை ஒரு பஜனையா இல்ல அது ஒரு ஒரு பிரேயர் கூடமான்ற தெரியல, பட் அவர் பேசுறாரு. பட் இந்த காணொலியை பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானத்தை எந்த ஒரு பான் சைட்ல இருந்து எடுத்திருப்பாருங்கிறது, அப்ப ஏகப்பட்ட பான் சைட் பார்த்தவனுக்குதான் முதல்ல வந்து இந்த உறடு, அதாவது நம்மளுடைய குடும்ப அமைப்பு முறையில எந்த உறவுகள் இடத்துல உறவு கொள்ளக்கூடாது என்று ஒன்று இருக்கிறது, அதை நாம ஒரு அறநெறியோடு பின்பற்றி வருகிறோம், அந்த உறவுகளை மதித்து நடக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மதித்து நடக்கக்கூடிய உறவுகளையே கொச்சைப்படுத்தி புணரலாம்னு பேசியிருக்கக்கூடிய இவர் வந்து எந்த வகையில ஒரு மனிதனா இருப்ப முடியுங்கிற ஒரு கேள்விய எழுப்ப விரும்புறேன். இது ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னா, இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பார்வையே இல்லாத ஒருத்தவர்கள்கிட்ட இப்படி ஒரு பார்வை விதைக்கிறதுங்கிறதே ஒரு இழிவான ஒரு கேவலமான ஒரு செயல். இன்னொன்னு, இப்போ இந்த இன்செஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த உறவு முறைகள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு இயல்பாவே சிலர்களுக்கு இருக்கலாம், ஆனா அதை எப்படி அணுகணும், இந்த மனநிலையிலிருந்து எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜிஸ்ட் பேசணும், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பேசணும், அதை இந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட அறவேக்காட்டுத்தனங்களினுடைய பட்டியல்ல இதுவும் ஒண்ணு. இன்னும் ஒரு படி மேல போய் 12 வருஷத்துக்கு யாரும் வந்து உடல் உறவே வச்சுக்காம ஆண் வந்து தன்னோட விந்தணுக்களை எல்லாம் சேமிச்சு அப்படியே அத செமினல் வெசிக்கல்ல இருந்து சீமனை வந்து நேரடியாக நெத்தி பொட்டுல வந்து இறக்குறாங்களோ அது அப்படி ஒரு பவரா மாறும். என்ன இதெல்லாம், இன்னைக்கு குடிச்ச தண்ணியே ஒரு 2 மணி நேரத்துல வந்து யூரினா போகக்கூடிய உடம்பு நம்மளுடையது. 12 வருடங்களுக்கு 12 நாள் கூட ஒரு மனிதனுடைய உடம்புல சீமன் வந்து தங்காது. அத 12 வருஷத்துக்கு இவர் ஒரு கதை சொல்றாரு. இன்னொன்னு, ஒரு மந்திரத்தை சொன்னா மழை பெய்யும், ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மழை பெய்யும், ஒரு மந்திரத்தை சொன்னா இங்க வந்து எல்லாமே சரியா போயிடும். அதே மந்திரத்தை சொல்லி இவங்க வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுனாலதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கட்டுக்கதைகளையும் பிற்போக்குத்தனங்களையும் எதையெல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் உயர்ந்து நிற்கிறதோ, இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இன்னைக்கு அமெரிக்கால இருக்கார், இன்னைக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து ஒட்டுமொத்த தமிழினத்தையுமே பெருமைப்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது உயர்ந்து நிற்குது. இப்ப உலகெங்கிலும் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ் வென்று நிற்கக்கூடிய இந்த தருணத்துல இப்படிப்பட்ட கேவலமான சிந்தனைகளையும் பிற்போக்குத்தனங்களையும் தமிழ் சமூகத்துல விதைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவர் முற்பிறவியை பத்தி பேசிட்டாருன்னு சொன்ன உடனே அவசரப்பட்ட இந்த சங்கி கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா, மறுநாளே மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக இறங்கி வீடியோக்கள் போட ஆரம்பிச்சு. அப்படி வீடியோக்கள் போட எச் ராஜா ஆகட்டும் எத்தனையோ சங்கிகள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசினவங்க இப்ப எல்லாம் வந்து அருணகிரிநாதரை பத்தியும் முருகப்பெருமானை பத்தியும் இழிவா பேசுறாங்களே, கருப்பர் கூட்டத்துக்கு பொங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு மகாவிஷ்ணுவனோட இந்த கருத்தை வந்து எதிர்க்கிறாங்களா, யாரும் எதிர்க்கல. இத வலியுறுத்தி தொடர் ஷர்மிளா அவர்கள், டாக்டர் ஷர்மிளா அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்காரு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இதுல யார் முட்டாள், அருணகிரிநாதர் முருகப்பெருமான் முட்டு கொடுத்த சங்கிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மகாவிஷ்ணு பேசினத ட்ரெண்டிங் பண்ணல இந்த சங்கி குரூப், டாக்டர் ஷர்மிளா அவர்கள் பேசினத ட்ரெண்டிங் பண்ணி திமுக ஆதரவாளர் டாக்டர் ஷர்மிளா இந்துக்களுக்கு எதிராக எப்படி பேசியிருக்காங்க பாருங்க கொச்சையா அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் போட்டு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் இது பண்றாங்க. அப்போ இவர்களோட அஜெண்டா என்ன, நீங்க பேசுறீங்களா நான் பேசுறேன்னா என்ன கருத்து பேசணும்ன்றது இல்ல, நீங்க பேர் என்ன, நீங்க இந்துவா, நீங்க முஸ்லீமா, நீங்க கிறிஸ்டியனா, நீங்க இந்துக்களுக்கு எதிரானவரா அப்படிங்கிற தராசுல வச்சு முதல்ல பார்த்துட்டு
இந்த நாம் தமிழர் கும்பல் எப்படி வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு நீ தமிழனா தெலுங்கனா வடக்கனா ஆரியனான்னு டெஸ்ட் பண்ணுவாங்களே லேப் டெஸ்ட், அந்த மாதிரி சங்கி கும்பலும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு. நீ என்ன மதம், உன் பேரை சொல்லு, நீ ஊரை சொல்லு அப்படிங்கிறது. இந்த இந்த திருந்தாத கூட்டத்துக்கு தக்க பதிலிடம் கொடுக்கும் விதமா இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளியில ஒரு ஆசிரியர் நேரடியாக நின்று இன்னைக்கு கேள்வி எழுப்பியதன் விளைவாகத்தான் இது வந்து வெளியிலே வந்திருக்கு, இல்லைன்னா இது வெளியே வந்திருக்காது. இதுக்கு முன்னாடி பல ஸ்கூல்களுக்கும் அவர் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. முழுமையா அதை பத்தின விசாரணை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதை பத்தின விவரமான அறிக்கைகள் மீது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதையும் கல்வி அமைச்சர் உறுதி செய்திருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது போக, தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையிலேயே இவரோட வீடியோஸ் இருக்கு. இவர் எவ்வளவு ஆபத்தான சிந்தனைகளை இளைஞர்கள் மத்தியில விதைச்சிட்டு போயிருக்காரு. ரெண்டு லேடிஸ் மகாவிஷ்ணுக்கும் ஆதரவாக பிரஸுக்கு முன்னாடி தோன்றி பேசுறாங்க. நான் வந்து சைக்காலஜி படிச்சிருக்கேன், அவர் என்ன தப்பா பேசினாரு, ஒன்னும் தப்பாலாம் ஒன்றும் பேசலையே அப்படின்னு கொடுவாரு. அப்போ நீங்க படிச்ச படிப்பு ஒருத்தர் பேசும்போதே அவருடைய செயல்பாடும் அவரோட சொற்களும் உண்மைத்தன்மை வாய்ந்ததாங்கிறதை இவாலுவேட் பண்றதுக்கு தான் எடுக்கேஷன். அந்த எடுக்கேஷனே உங்களை மூளை செலவை செய்த ஒருத்தர்கிட்ட உங்களை மழுங்கடிச்சு உட்கார வச்சிருக்குன்னா அப்பெல்லாம் நீங்க யாரு, அப்ப என்ன படிச்சீங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அப்படிதான் இந்த ஒரு டுபாகுர்த்தனத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சமூகத்துக்கு தன்னுடைய யூடியூப் வாயிலாக அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேச யூடியூப் வீடியோ இன்னமும் அவர் யூடியூப் சேனல்ல இருக்கு. அப்ப இவங்களை யார் அடையாளப்படுத்துறாங்க, இவர்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்குறான்னு பார்த்தா ஒண்ணு சங்கியா இருக்கிறான் இல்லைன்னா தம்பியா இருக்கிறான். சங்கிகள் தம்பிகள் இரண்டு பேருமே இன்னைக்கு காலகட்டத்துக்கு தமிழ் சமூகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கேடு. அதுலயும் ஒரு குறிப்பா ஒரு வீடியோ போட்டுரு, உச்சக்கட்ட காமத்தில் கடவுளை அடையலாம், இதுதான் அந்த யூடியூப் வீடியோட டைட்டிலே. பரம்பொருள் மகாவிஷ்ணு, அவருக்கு அவரே பேர் வச்சுங்க, பரம்பொருள் மகாவிஷ்ணு. அப்போ இன்னைக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயங்கள் புரிதல்கள் தேவைப்படுது. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளையா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு குடும்ப உறவுகளுக்குள்ளேயாக இருக்கட்டும். இப்படி சிக்கலான ஒரு நேரத்துல இப்படி ஒரு அறிவுக்கே ஒவ்வாத சமூகத்துக்கே பொருந்தாத கருத்துக்களை வந்து தெரிவித்து இங்க சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு கேவலமான ஒரு இழிநிலைக்கு கொண்டு போறது தான் இந்த மகாவிஷ்ணுவை போன்ற தற்கூரிகளின் நோக்கமாக இருக்கு. இத நாம புரிஞ்சுக்கணும். இவர்களோட முகமூடி இன்னைக்கு கிழிஞ்சு தொங்குது. இனிமேலாவது தமிழ் சமூகம் யாரை ஏற்கிறோம், யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம், இவங்க யாரு என்பது தெரிஞ்சுக்காம ஒருத்தரை வந்து நேரடியாக ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ என்பது கூடாது. என்னன்னா அவருக்கு நிறைய டிவோட்டிஸ் வந்து பெண்களா இருக்காங்க, ஒரு மத்திய வயது பெண்களா இருக்காங்க, அப்படியான அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவர் நடந்து வர்றாரு, அவங்க கால் வர்ற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அந்த இடத்துல போயிட்டு அவரு அருணகிரிநாதர் வந்து 1000 பேர் கூட உறவு வச்சிருந்தாரு, தாயும் மகனும் உறவு வச்சுக்கிறது சரியா தப்பா, இப்ப இதன் வழியாக எதை சாதிக்க முயற்சிக்கிறார், என்ன அந்த பெண்கள் இடத்துல என்ன கருத்தை விதைக்க முயற்சிக்கிறார், அவங்களை எக்ஸ்பிளைட் பண்ண ட்ரை பண்றாரான்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. இதுல அவங்க ஈல்ட் ஆவாங்களா, என்ன நடக்கும்? இது வந்து அந்த செஷன் அட்டன் பண்ண பெண்கள் இடத்துல இவர் எதனா தப்பா நடந்திருக்காரா, இல்ல எதனா அப்ரோச் பண்ணிருக்காரா அப்படிங்கறத அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரேனும் இருந்தால் அவங்க வந்து புகார் கொடுக்கலாம். அப்படி வந்து அப்படி ஒரு தொந்தரவுக்கு ஆளாகி இருந்தால் தைரியமா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வெளியில சொல்லலாம். அதற்கான நம்பகத்தன்மையோட இன்னைக்கு வந்து வழக்குகள் விசாரிக்கிறதுக்கான நடைமுறைகளும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா இந்த மாதிரியான சிந்தனை பெண்கள் மத்தியிலோ இல்லைய வளரிளம் பருவம், குறிப்பா சொல்லணும்னா அந்த டீனேஜ் குரூப்ல இருந்து கல்யாணம் ஆகி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 30-35 இயர்ஸுக்குள்ள இருக்கக்கூடியவர்களிடத்துல இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது, இதுவரைக்கும் அப்படி ஒரு தாட்டே இல்லாதவங்களுக்கு இவர் அந்த தாட்டுக்கான விதைய போடுறார். அதனால என்ன இப்படி செய்யறதுனால என்ன ஆயிர போது, குழந்தை பிறக்குமா பிறக்காத அப்படிங்கிற ஒரு கேள்வியே எவ்வளவு ஒரு அபத்தமான கேள்வி. இத வந்து தொடர்ந்து நம்மளோட மூளை நம்ம அதை பத்தி சிந்திக்கவே இல்லைனாலும் அந்த வார்த்தைகள் அதற்குள்ளேயே ஒரு மன அழற்சியை ஏற்படுத்தும். அந்த மன அழற்சிக்குள்ளிருந்து வெளியே வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நான் எனக்கு ஒரு காயம் இருக்கு, நான் மருந்து போடுறேன்னா அது என்னால வெளியில ஹீல் பண்ணிக்க முடியும்.
ஆனா மனதளவுல ஒரு அடர்ச்சிக்கு ஆளாகக்கூடியவங்க, ஒரு குற்றத்தை செஞ்சவங்க அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால இத வந்து அந்த குறிப்பிட்டு இளைஞர்கள் மத்தியில இல்ல ஒரு பதின் பருவத்தை மத்தியிலயோ இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து பொது வெளியில வீடியோவா பதிவு செய்யறதுங்கிறதே ஒரு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பான்ஸ் அப்படி இருந்ததுன்னா பான் சைட்ஸ் வந்து ஈஸி அக்சசபிள் ஃபார் எவ்ரி ஒன்னும் வச்சிருப்பாங்களே. அது எல்லாமே வந்து டிவி சேனல் மாதிரி சேட்டலைட் சேனல் மாதிரி ஆரம்பிச்சு போட்டு விட்டுருக்கலாமே, ஏன் அதெல்லாம் இன்னும் செய்யல? அப்போ இது வந்து 18 இயர்ஸ்க்கு மேலதான் அப்படிங்கறத ஏன் அதை மென்ஷன் பண்றாங்கன்னா, அப்பயாவது அவனுக்கு ஒரு புரிதல் இருக்கும், இது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ், இது உடலினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழி, ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு வழி, அவ்வளவுதான் அது. இதுக்கு முன்பான காலகட்டத்துல பெண் வந்து போக பொருளாக பார்க்கப்பட்டு தேவதாசிகளாக மாற்றப்பட்ட போது ஒரு பெண்ணை பல ஆண்கள் புணர்ந்தார்கள். அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பல ஆண்கள் புணர்ந்த நிலையில ஒரு பெண்ணினுடைய மனநிலை, நான் ஒருத்தனுக்கு ஒருத்தியாவே வாழணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு இருந்த பெண்களோட மனநிலையா இருந்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல தனக்கு விருப்பப்பட்ட ஆணோ பெண்ணோ தனக்கு விருப்பமான இணையுடன் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழலும் வாய்ப்பும் இன்னைக்கு உருவாயிருக்கு. ஆனா அந்த உறவு முறைகளை கொச்சைப்படுத்தும் விதையில இப்படிப்பட்ட கருத்துக்கள் மிகுந்த அபாயகரமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்கும். அது நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயமும் கூட. இந்த கலாச்சாரம், காவலர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் சைக்கோலாஜிக்கலி ஒரு என்டையர் சமூகத்தை அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லாதவர்களிடத்திலும் இந்த ஒரு சிந்தனையை ஊக்கப்படுத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கும் வந்து ஆதரவாக பாஜக வலதுசாரிகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அவங்களுடைய கருத்து என்ன தப்பா பேசிட்டாரு? முன்ஜன்மம்னு ஒண்ணு இல்லையா, கர்மான்றது ஒண்ணு இல்லையா, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல கிறிஸ்டியன்ஸ் வந்து பிரச்சாரம் பண்றது இல்லையா, இஸ்லாமிய பள்ளிகள்ல வந்து அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவது இல்லையா, இந்து மதத்திற்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்துன்னா இதுல தொடர்ச்சியாக பேசுவதையும் பார்க்க முடியுது. அவர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தப்பா பேசிட்டாரு? மகாவிஷ்ணு மட்டும் தனியா ஆக்ஷன் எடுக்குது கவர்மெண்ட், சவுக்கு பேச விட மாட்டேங்குது, மகாவிஷ்ணுவை பேச விட மாட்டாங்க, பிரியாணி மண்ணை பேச விட மாட்டாங்க, இப்ப இவங்களுக்கு எல்லாம் கருத்து உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கு கைதா, நீங்க வந்து கண்டிச்சதை கூட விட்டுருக்கலாம், எப்படி கைது பண்ணலாம்ன்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து வந்து யார் வேணாலும் சொன்ன கருத்தை கருத்தா சொன்னா பரவாயில்ல. கருத்தை வந்து கருத்துங்கிற பேர்ல தன்னுடைய ஆழ்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கேவலங்களையும் இச்சைகளையும் வந்து கேவலமா ஒரு சமூகத்துல வாழ்ந்து எடுத்துட்டு போறதுங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கருத்துக்களை தான் இந்த சங்கிகள் கூட்டம் வெளியிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒரு கருத்தை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா சித்தாந்த ரீதியிலேயோ கருத்து ரீதியாவோ எதிர்க்கிறதுக்கு இவர்கிட்ட திராணி இல்லை. இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் வந்து கோவளம் தர்காவுக்கு போயிட்டு அங்க போன அப்போ அங்க போட்டோ எடுத்து நான் வந்து தர்காவுக்கு போனேன், சாமி கூப்பிட்டேன், அங்க போன பூ வச்சு கும்பிட்ட போட்டோ ஒண்ணு போட்டேன். அடுத்து என்னோட கிறிஸ்டின் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க, அவங்கள சர்ச்சு கூட்டிட்டு போனேன், அவங்க கூட உட்காந்து ஒரு பிரேயர் பண்ற போட்டோ எடுத்து போட்டேன். கோயில்ல விளக்கேத்தின போட்டோவையும் தர்காவுக்கு போன போட்டோவையும் சர்ச்சில் நான் முட்டி போட்டு பிரேயர் பண்ண போட்டோவையும் மூணுத்தையும் ஒன்னா போட்டு இது காயத்ரிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ. அப்ப இவங்க வந்து என்ன, நான் என்ன கருத்து சொல்ல வந்தேன், நான் என் மதம் ஆயினும் எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான், நான் ஒரு இந்தியன், அடிப்படையில ஒரு இந்தியன், எனக்கு வந்து இங்க எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன இவங்க அடையாளப்படுத்துறது என் மத ரீதியால, காயத்ரியா, உனக்கு யார் காயத்ரின்னு பேர் வச்சா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேள்விகள் வந்து தொடர்ந்து தனிநபர் தாக்குதலை நோக்கி போகும். இந்த தனிநபர் தாக்குதலை போய் அதோடு நின்றாது, இவங்க என் வீட்டுக்கார பேசுவாங்க, என் குடும்பத்தை பேசுவாங்க, என் பிள்ளைய பேசுவாங்க, அந்த பிள்ளைய மார்க் பண்ணி போடுவாங்க. வருண்குமார் ஐபிஎஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சு, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அவர்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் எவ்வளவு கொச்சையா பேசணும், இதுதான் சங்கிகளுடைய தரம், இதுதான் தம்பிகளுடைய தரம். இதை டார்கெட் பண்ணியே சாட்டை துறைமுருகனோட ஆடியோ மெசேஜ் ஒண்ணு வெளியே வந்தது. நம்மளை பத்தி யாராவது ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ போட்டா அந்த லிங்க தூக்கி அந்த குரூப்ல போடுங்க, இதுக்கப்புறமா யாரும் நம்மளை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சாட்டை துரைமுருகனுடைய வாய்ஸ் நோட்டுமே இன்னைக்கு வைரல் ஆச்சு. அப்ப இவங்க அஜெண்டாவோட ஒர்க் பண்றாங்க. இங்க சங்கி பிரின்ஸ் பிஜேபியில ஒரு ஐடி, அன்அபிஷியல் ஐடி விங்க மாதிரி அண்ணாமலையோட இன்னொரு ஐடி விங்கு, உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு கட்சிக்காரங்களை மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய
இவர்களை தாக்கி கருத்து ரீதியாக எதிர்கருத்து வைக்கிறவங்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது. அப்படிலாம் விமர்சிக்கிறதுனால எங்களை பத்தி இவங்க பேச மாட்டாங்கன்னு நம்புறது. இதுக்கே இவங்களை வந்து அதுக்குதான் சி சவுக்க சும்மா கைது பண்ணல. பெண் போலீசாரை பற்றி இழிவாக பேசினார், கைது செய்யப்பட்டார். ஃபெலிக்ஸை வந்து சும்மா கைது பண்ணல. அவர் பேசிய கருத்திற்கு எதிர்கருத்து இவரும் வந்து ஆமோதித்து ஆமா ஆமா ஜாமீன் போட்டதனால அவர் கைது செய்யப்பட்டார். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு சவுக்கு சங்கர் தொடர்ந்து கைதில் இருக்கிறார். அது வேற விவகாரம். இது தொடர்ந்து வந்து ஏதோ திமுகவுக்கு எதிராக கருத்தே சொல்லக்கூடாது என்ற அளவிலேயே இல்லை. இன்னைக்கு திமுகவை மற்றவர்கள் விமர்சிப்பதை விட திமுகவில் இருப்பவர்களே திமுகவை விமர்சிக்கிறார்கள். திமுக தளபதியாரை பார்த்து டேக் போட்டு கேட்கிறாங்க. ஐடி விங்க எங்களுடைய டிஆர்பி அண்ணனை டேக் பண்ணி நாங்க கேட்கிறோம், அண்ணன் என்னென்ன இந்த மாதிரி இருக்கு பாருங்க, உடனடியா நடவடிக்கை தேவை அப்படின்னு. இந்த மகாவிஷ்ணு சம்பவத்திலும் கூட எத்தனையோ திமுககாரர்கள் அன்பில் மகேஷ் அவர்களை டேக் செய்து உடனடி நடவடிக்கை தேவை, பள்ளிக்கல்வித்துறை வந்து காவிகளுக்கு விலை போய்விட்டதா, இப்படி எல்லாம் மற்றவர்கள் பேசுவதற்கு முன்னாடியே முதலாவதாக பேசுவது திமுக தான். அதனால இவங்க சொல்லிதான் நாம இது பண்ணணும் இல்லை. கருத்துக்கு எதிர்கருத்து தாராளமாக வைக்கலாம், அது நியாயமாகவும் நேர்மையாகவும் ஒரு கருத்தாக இருந்ததுன்னா ஏத்துக்கலாம். இவங்க கருத்துங்கிற பேர்ல போற போக்குல வந்து நீ ஒரு கிரிப்டோ பேரை வைத்து அடையாளம் காணுவது, ஜாதியை வைத்து அடையாளம் காணுவது, மதத்தை வைத்து அடையாளம் காணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்க கண்டிக்கிறோம். பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. குறிப்பாக மகாவிஷ்ணு விவகாரத்தை எப்படி அணுகணும், என்ன மாதிரியான கருத்துக்களை முன்னுச்சுக்காக நம்ம எப்படி பார்க்கணுன்ற கருத்துக்களை எல்லாம் முன்னுச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்து வைக்கணுமே ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.